இப்போ என்ன, உனக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்கா? பின்ன 5 வருஷமா லவ் பண்றோம், நீ சொல்லிதானே வீட்டில் பேசுன? இப்ப நாளைக்கு 2 ஃபேமிலியும் மீட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு, இப்போ வந்து கல்யாணத்தை தள்ளி போடுனா? இல்ல எனக்கு புரியல. அதான் பிரச்சனையே, உனக்கு புரியல. இதோ பாரு, உன் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னும் என்ன பிரச்சனை உனக்கு? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இது என் அம்மா அப்பா பத்தி இல்ல விஜய். உனக்கு புரியல, புரிய போறதும் இல்ல. ஏன் தெரியுமா? நீ புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா கூட இல்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? சரி சொல்லு. நான் புரிஞ்சுக்கிறேன் சொல்லு. விடு விஜய், 5 வருஷத்துல புரியாதது உனக்கு 5 நிமிஷத்துல புரிய போறது இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் புரிஞ்சுக்கவாது ட்ரை பண்றேன். என்னன்னு சொல்லு. ஃபியூச்சர்ல நமக்கு குழந்தை பிறக்கும்ல, அப்ப புரியும். ஏன் அப்படி சொல்ற விஜய்? விடு, கல்யாணத்தை தள்ளி எல்லாம் போட வேணாம். நாளைக்கு அம்மா அப்பா கிட்ட பார்த்து பேசு. ஐ லவ் யூ அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ. நான் இப்ப தூங்க போறேன். தன்யா, குட் நைட் விஜய். நான் சொல்றத கேளு. என்னன்னு சொல்லு. லவ் யூ சொன்னேன் விஜய். லவ் யூ. குட் நைட். குட் நைட். விஜய், விஜய் எந்திரிடா, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு. எந்திரிடா, ராத்திரி பூரா போனை நோண்ட விடுது, விடி விடி தூங்க விடுது. டேய் சித்தப்பா சித்தி எல்லாம் வந்தாச்சு, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாமா. அப்போ ஒரு காஃபி எடுத்துட்டு சொல்லு. சொல்றேன் சொல்றேன், நீ சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு. டேய் என்ன ட்ரெஸ் போட போற? யா அதை நீயே சொல்லிற. இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? ஆம்பளையா அடக்க ஒடுக்குமா வேஷ்டி சட்டை போடுன்னு சொன்னேன், அது ஒரு தப்பா? யா இப்ப என்ன பேண்ட் போட்ட என்ன? நீ தான் கஷ்டப்பட போற. வேட்டி சட்டை ரெடி, மத்ததெல்லாம் ரெடி பண்ணிட்டியாடா? இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கேசரி எல்லாமே ரெடி ஆயிடும். சரி சரி, உன் பிள்ளைக்கு ஒரு காஃபி வேணுமா? முதல்ல அதை கொடுத்துரு. இத இப்ப போட்டு கொடுத்துறேன். சரி சீக்கிரம் குளிச்சிட்டு வா, டிரஸ் எங்க வச்சு போறேன். ஓகே. நீ வெளியே வரப்ப காஃபி ரெடியா இருக்கும். இதான் டீ, உனக்கு காஃபி பிடிக்காதுல்ல? காஃபி தான் பிடிக்காது, என்னையுமா பிடிக்காது? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. உட்கார் விஜய், எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? விஜய் பத்தி நான் சொல்லணும்ன்றது எதுவுமே இல்ல, தன்யாவுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்த ஜாதி கீதியில எல்லாம் எங்களுக்கு பெரிய உடன்பாடு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, தன்யாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வீடு, நல்ல ஃபேமிலி. விஜய பத்தி தன்யா ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கா. மத்தபடி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம்னா? கண்டிப்பா, இப்பவே எல்லாம் பேசிட்டோம்னா பின்னாடி எதுவும் பிரச்சனை வராது. பாருங்க, எங்களுக்கு விஜய் ஒரே பையன், எங்களுக்கு அப்புறமா எல்லாமே அவனுக்கு தான். இந்த வீடு கூட விஜய் பேர்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம தன்யாக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஒரு 50 சவரனாக போடுறோம். ஐயோ, காசு பணத்தை பத்தியெல்லாம் எதுவும் இல்லங்க, அதெல்லாம் உங்க விருப்பம். அது வேணும் இது வேணும் நாங்க எதுவும் கேட்கல. கட்டின வேஷ்டியோட விஜய் அனுப்பி வச்சாலே போதும். அது சரி, எங்க பையனுக்கும் மருமகளுக்கும் நாங்க செய்யலன்னா எப்படி?
இல்ல அது உங்க இஷ்டம், உங்க விருப்பப்படியே பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ தன்யாவே மாசம் 100,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா, அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் விஜய் வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்ல. என்னமா போக கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா எங்களுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க வீட்டு மாப்பிள்ள வேலைக்கெல்லாம் போறதுல எங்களுக்கு உடன்பாடே இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமா கெரியர்லாம், குடும்பம் குழந்தைங்கன்னு அதை பாத்துக்கிறதான முக்கியம். நான் பாத்துக்கிறேன் சமந்தி, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. சரியா சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னா எங்க உங்களுக்கு புரியுது. ஆனா ஆன்டி, நானும் 1 மாசத்துக்கு 60,000 சம்பாதிக்கிறேன், எக்ஸ்ட்ராவா வருமானம் வந்தா நம்ம ஃபேமிலிக்கு தானே நல்லது. டேய் பேசமிடா. இல்ல இல்ல சொல்லட்டும், பசங்க நான் கிச்சன்லயே இருக்கணுங்கிறதுலாம் எங்க நோக்கம் இல்ல. இப்பெல்லாம் எத்தனையோ பசங்க பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, சாதிக்கிறாங்க. ஆனா ஊர்வாய நம்ம கட்டுப்படுத்த முடியாது இல்ல விஜய். இப்ப என் புருஷனே எடுத்துக்கோங்க, வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாரு, கவர்மெண்ட் ஜாப் வேற. அப்புறம் கல்யாணம் குழந்தைன்னு ஆனதுக்கு அப்புறம் சமாளிக்க முடியல, விட்டுட்டாரு. இல்ல ஆண்டி அதுக்கு இல்ல. சுமாரு நான் பேசிக்கிறேன் சமதி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல விஜய்க்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போகட்டும், பட் அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வேண்டாமே. அப்போ தட்டு மாத்திக்கலாமா? நிச்சயமா மாத்திக்கலாம். வந்திருக்கோம்.